இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டரிக்க தொடங்கியுள்ளது. பகல் நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல அஞ்சும் வகையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் வெப்பம் அதிகரிக்கலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கோடைக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயத்தில் ஆற்று நீர், கிணற்று நீர் குடிநீருக்கு பயன்படுத்தும் வாய்ப்புள்ளது. அந்த நீரின் மூலம் எலிக்காய்ச்சல், மூளைக்காய்ச்சல், டைஃபாய்டு போன்ற பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். வீடுகளில் தேக்கி வைக்கும் குடிநீரை முறையாக மூடி பராமரிக்காமல் இருந்தால் நன்னீரில் வளரக்கூடிய ஏடிஸ் கொசுக்கள் உருவாகி டெங்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து வரும் சில மாதங்களில் இந்த நான்கு விதமான காய்ச்சல் பாதிப்புகள் சவாலானதாக இருக்கும். எனவே குடிநீரை காய்ச்சி குளிர்வித்த பின் பருக வேண்டும். சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக பராமரிப்பதன் மூலம் டெங்கு, டைஃபாய்டு, மூளை மற்றும் எலிக்காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் டாக்டர்கள் அறிவுறுத்துகின்றனா்.